வல்லப கணபதி
இந்த பாட்டு மாநில பாட்டு மட்டும் கேட்போம். ஹலோ, பேச குடிச்சிட்டு பார்த்து இந்த லேசர் திருப்பி வரும். வணக்கம் வந்த நமஸ்தே லவ குஸ்கா பெரும்பாந்த பிரியர்களே, பெரும் வாய்ப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவினை பொறுப்பாடு விழா குழுவினர்களே, மற்றும் நாடகத்திற்காக வருந்திருக்கின்ற பட்டார நாடக கலா சிறு மக்களே, இதுகால இளைஞர்களே, எல்லா சிறு தாய்மார்களே, வருங்கால மாணவர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு நம்ப வயசாக மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போமா? நமக்கும் திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே ஒண்ணு மாதிரி. ஆமா ஆமா, அதுக்கு ஆமா. மற்றும் காஜவாடுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே, மற்றும் வருகந்துள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே, மற்றும் இதிலிருந்து நாடகத்திற்காக வருகின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களே, அத்தனை அன்புகளுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கடை குடும்பத்தின் சார்பிலும் மறுபடியும் நன்றியை தெரிந்து கொண்டு எங்களது நாடகம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். நம்ம நாடக நாடகம் சொன்னா நீங்க கேட்டு கேட்டு அழுத்து போயிருக்கீங்க. சரி, அதுக்கு ஆரம்பம் சொன்னா ஏதோ பூசா செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்ப்பாக ஒண்ணு. இன்னொரு ஆரம்பம் இருக்கு, நாடகம் ஆரம்பிக்கிறது எப்படி? அதுக்கடுத்து இன்னொரு ஆரம்பம் இருக்கு. அது என்னது? நாங்க இப்ப பேச ஆரம்பிக்கிறாள்ட காலையில 5 மணி 5:30 வரை ரம்பமா போட்டு அறுத்து குமிச்சிருவோம். நீங்க 5 நிமிஷம் பேசினா எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கு. தண்டியா பட்டு நாடகத்துக்கு எடுக்காத உட்காரியா சொல்லுவோம். விடுகிற வரை நாங்க பேசுறோம்னா நீங்க கேட்டுக்கிட்டு ஆரம்பமே வீட்டுல எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் தூக்கம் வராது. வீட்டுல பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினா சரி, எந்திரிக்காங்க நீங்க நடிகை, அதனாலதான் நீங்க படுத்து கிடைக்கும். கூப்பிட்டு வந்தா வந்து ஒரு சுறுசுறுப்பு தாங்க. நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கோமோ அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு. வேற என்ன? ஏன்னா மனுஷன் 8,00,000 ரூபாய்க்கு வீடு கட்டினா சரி, 1,00,000,000 ரூபாய்க்கு வீடு கட்டினா சரி, அங்க சாப்பிட்டு பார்த்தா தூக்கம் வராது. இது மாதிரி பொட்டல்ல நாங்க பாட்டு பாடுறதுக்கு பேசுறதுக்கு இந்த சைவ சாப்பாடுக்கு இந்த மைக் எடுத்து சத்தத்துக்கு அப்படி தூக்கம் வரும். அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்க சொல்லி நம்ம ஊருக்கு வந்த வீட்டுல எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்காத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். நம்ம ஊர் வீட்டில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பிரிய துவங்கி நாடகத்தை ஆரம்பிக்கின்ற கும்பா செட்டுக்காக இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனால எல்லாரும் பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தெய்வத்தை வணங்கி விட்டு கலைப்பிரி துவங்குவோம். ஐயா கொஞ்சம் வாரிந்து எப்ப வைங்க கருணைள்ளோடு அம்மா அல்லை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அழுகிறார். மகிழகிலே முந்தகே கண்ணியம்மா
நடக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடி.